பாரதி கண்ணம்மா சீரியலோட டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு எபிசோட்ல முத சீன்ல கண்ணம்மாவை காட்டுறாங்க. கண்ணம்மாவை பாக்குறதுக்கு சுமதி வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு கண்ணம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தியாமே, உன் உடம்புக்கு என்ன, நீ உடம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணம்மாவும் சரி சரின்னு சொல்றாங்க. அப்படியே கண்ணம்மாவும் சுமதியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க மாதிரியான சீன் போது. அதுக்கு அடுத்த சீன்ல கண்ணம்மாக்கு ஒரு போன் வருது. லட்சுமி கிட்ட, நீ இந்த போனை பேசு, நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. லட்சுமி, நீ யாரு, நீங்க யார்கிட்ட பேசணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல, நான் சமையல் ஆண்டிட்ட பேசணும்னு ஒரு குரல் வருது. அதுக்கு லட்சுமி, சமையல் ஆண்டியா, சமையல் ஆண்டின்லாம் இங்க யாரும் கிடையாது, எங்க அம்மா மட்டும் தான் எங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி குறும்பா பேசுறாங்க. அதுக்கு ஹேமா, இல்ல இல்ல, எங்க ஸ்கூல்ல அந்த ஆன்ட்டி வேலை பாக்குறாங்க, அவங்கள்ட்ட தான் நான் பேசணும் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. டக்குனு லட்சுமி, ஓ நீ தான் ஹேமாவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து லட்சுமி போனை கண்ணம்மா கிட்ட கொடுக்குறாங்க. கண்ணம்மா கிட்ட ஹேமா, இது மாதிரி தைப்பூசத்துக்கு எங்க வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், அதுக்கு நீங்க தான் வந்து கண்டிப்பா சமைக்கணும், எங்க பாட்டி கிட்ட கஷ்டப்பட்டு நான் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அட்ரஸ் கொடுக்குறப்ப குக்கரோட விசில் அடிக்குது. அதனால கண்ணம்மா, அண்ணா அட்ரஸ் நீங்க எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அட்ரஸ் எழுதிக்கிட்ட ஆட்டோக்கார அண்ணா, இந்தாமா அட்ரஸ் அப்படின்னு எழுதுனதுக்கு அப்புறம் கண்ணம்மாட்ட திருப்பி கொடுக்குறாங்க. வேணாண்ணே, அதை நீங்களே வச்சுக்கங்கன்னு கண்ணம்மா பதில் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீன், பாரதி ஹேமாவை கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ அகிலும் அஞ்சலியும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஆசை வந்துருது. அஞ்சலி அகில் கிட்ட, எனக்கு குழந்தை பிறந்தாலும் நீ இப்படிதான் கொஞ்சுவியா அகில் அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமா இப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த சீன், ஆட்டோக்காரர் கண்ணம்மா கூப்பிட்டு ஹேமா வீட்டுக்கு போறாரு. அப்போ லட்சுமி கேக்குறாங்க, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டீங்கன்னு கேக்குறதுக்கு, இல்ல எல்லா சாப்பாடையும் நான் உனக்கு சமைச்சு வச்சுட்டேன், வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னா பக்கத்து கேண்டியை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல சௌந்தர்யா வீட்டுக்கு கட்டுறாங்க. அந்த வீட்டுல எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல ராசி பலன் செக்ஷன் படிக்கிறப்ப, இனிமே எல்லா ராசிக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா சௌந்தர்யா ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அதோட நிக்காம, சௌந்தர்யா யார ரொம்ப நாள் தேடிட்டு இருக்காங்களோ அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களே இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளியா வருவாங்க அப்படின்னு சௌந்தர்யோட ஹஸ்பண்ட் பீடிகை போடுறாரு. இதை கேட்டு ஷாக்கான சௌந்தர்யா, யார் வந்தாலும் வராட்டியும் எனக்கு கண்ணம்மா வந்தாதான் நல்லா இருக்கும், ஆனா இதெல்லாம் என்ன நடக்கவா போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்றைய சீரியலை முடிக்கிறாங்க. பாரதி கண்ணம்மா சீரியலோட டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.